Hi friends, welcome to Element Education. இன்னைக்கு நம்ம ரெண்டு 3 digit நம்பரை எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது, வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெண்டு 2 digit நம்பர் மல்டிப்ளை பண்றது எப்படி, இந்த வேதிக் மேத்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படிங்கறத போட்டுருக்கோம். பார்க்காதவங்க மேல ஐ பட்டன் கொடுக்கறேன், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டு 3 digit நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன், ரெகுலர் மல்டிப்ளிகேஷனா பண்ணும்போது நார்மலாக நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்ன தப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த மெத்தடில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையிறதுனால, அதோட இந்த மெத்தட் வந்து ஜென்ரலைஸான மெத்தட், அதாவது நீங்கள் எந்த நம்பரை வச்சு போட்டிங்கனாலும் இந்த மெத்தட் வந்து சூட்டபிள் ஆகும். அதாவது எந்த 3 டிஜிட் நம்பருக்கும் இந்த மெத்தட் சூட்டபிள் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ரெண்டு ரேண்டமாக வந்து ரெண்டு 3 டிஜிட் நம்பர்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன் டுவெண்ட்டி த்ரீ, ஃபோர் ஃபிஃப்டி டூ, இந்த ரெண்டு 3 டிஜிட் நம்பர்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணும்பொழுது லாஸ்ட் வீடியோ மாதிரியே ஒன்றுங்கில் ஒன்றா எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த ரெண்டு எண்டில் இருக்கிற டிஜிட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவோம். எப்படி கண்டுபிடிப்போம்னா, டைரெக்டாக டவுன்வர்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஒன் ஃபோர் இஸ் ஃபோர், த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்படின்னு டவுன்வர்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணிப்போம். தென் அதுக்கு அடுத்து ரெண்டு கார்னரை ஒட்டி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் பண்ணிப்போம். கிராஸ் பண்ணிங்க என்ன வரும், ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ், ஃபோர் டூ சார் எயிட். இப்போ ஃபைவும் எயிட்டும் சேர்ந்தால் தேர்ட்டீன். இந்த மாதிரி டபுள் டிஜிட் வரும்போது மட்டும் என்ன பண்ணிக்கணும், நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் டூ டூ சார் ஃபோர், ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன், ஃபோரும் ஃபிஃப்டீனும் எவ்வளோங்க, நைன்டீன். அதாவது கிராஸ் பண்ணி அந்த ரெண்டும் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மிடில் டிஜிட்டுக்கு மட்டும்தான் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறோம். என்னென்னா ஸ்டார், ஸ்டார்னால் என்னென்னா இந்த கிராஸ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒன் டூ இஸ் டூ, ஃபோர் த்ரீ சார் டுவெல். அப்போ டூவும் டுவெல் எவ்வளவு, ஃபோர்டீன். அதுக்கப்புறம் சென்டரில் டூ ஃபைவ் சார் டென். ஆல்ரெடி ஒரு ஃபோர்டீன் இருக்குதுங்களா, இந்த டென் சேரும்போது என்ன ஆயிரும், டுவெண்ட்டி ஃபோர்னு வரும். அதுவும் ஒரு டூ டிஜிட் நம்பர்னு காட்டி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரி, டூ டிஜிட் நம்பர்னு காட்டி ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆன்சர் எழுதும்போது ஒரு டிஜிட் தானே ஆன்சர் எழுதணும். அப்போ என்ன வரும், சிக்ஸ். இங்கே நைன்டீன் வருதுங்களா, அதனால் நைன். இந்த ஒன் இங்கே கொடுத்துருவோம், டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரும். ஸோ ஃபைவ். இந்த டூ இங்கே கொடுத்துருவோம், ஃபிஃப்டீன் ஆயிரும். ஸோ ஃபைவ். ஃபிஃப்டீனில் இருக்கிற மீதி இந்த ஒன்று இங்கே வந்துடும் இல்லையா, அப்போ என்ன வருங்க, ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ இன்னொருக்க சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க, ரெண்டு 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எண்டில் இருக்கிற டிஜிட்ஸ் தான் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸ்ட்ரைட்டாக டவுன்வர்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இடையில் இருக்கிற மூணு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எண்டில் இருக்கிற நம்பர் கண்டுபிடிப்போம். அப்போ வந்து உங்களுக்கு என்னங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஒன் ஃபைவ் டூ ஃபோர் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டூ டூ ஃபைவ் த்ரீ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். சென்டரில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் ஸ்டார், ஸ்டார்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்னா இந்த ரெண்டு எண்டுலேயும் முதல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஒன் டூ ஃபோர் த்ரீ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக டவுன்வர்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ இன்னொரு நம்பருக்கு மாடல் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஜீரோ இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் போட்டுறேன் பாருங்களேன். இப்போ என்ன ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டவுன்வர்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ரெண்டு எழுதிக்குமா, ஃபோர் ஒன் இஸ் ஃபோர், ஜீரோ ஒன் இஸ் ஜீரோ. இன்னொன்று நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் போட்டு பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபோர் டூ சார் எயிட், ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ், எயிட் டூ ஃபைவ் எவ்வளோங்க, தேர்ட்டீன் எழுதியாச்சு. தென் ஃபைவ் ஒன் இஸ் ஃபைவ், டூ ஜீரோ ஜீரோ. இப்போ ஃபைவ் ஒன் இஸ் ஃபைவ்னு என்ன வரும், ஃபைவ் மட்டும்தானே வரும், அது எழுதியாச்சு. சென்டரில் இருக்கிற நம்பருக்கு நடிகருக்கு என்ன பண்ணணும்னா, ஃபோர் ஒன் இஸ் ஃபோர், ஒன் ஜீரோ இஸ் ஜீரோ. இப்போ ஃபோர் ஒன் இஸ் ஃபோர் மட்டும்தானே வரும், ஏன்னா ஆட் பண்ண வேண்டிய வேலையில் ஏன்னா ஜீரோ தானே வருது. அதுக்கடுத்து டவுன்வோர்டில், அதாவது இந்த ஸ்டெப் எது, இந்த ஸ்டெப் நம்ம போடுறது வந்து ஸ்டார். அந்த ஸ்டெப் போடும்போது ஃபோர் ஒன் இஸ் ஃபோர், ஒன் ஜீரோ இஸ் ஜீரோ. இப்போ ஃபோர் மட்டும் வருமா, ஃபைவ் டூ சார் டென். ஆல்ரெடி இருக்கிற ஃபோர் கூட அதை ஆட் பண்ணிங்கன்னா டென் ப்ளஸ் ஃபோர் என்ன வருங்க, ஃபோர்டீன் வரும். ஸோ ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஆன்சர் எழுதும்போது ஜீரோ ஃபைவ். ரவுண்ட் பண்ணதில் ஒரு நம்பர் தான் எழுதணும், அதாவது ஃபோர். இந்த ஒன்று இங்கே போச்சுன்னா ஃபோர்டீன், அப்படி என்ன வருங்க ஃபோர். இந்த ஒன்று இங்கே போச்சுன்னா ஃபைவ். இப்போ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு ஆன்சர் வரும். சரி, இதுலேயே வந்து ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் அண்டு ஒரு டூ டிஜிட் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு த்ரீ டிஜிட் நம்பர்,
42 அப்படின ஒரு 2 டிஜிட் நம்பர் வருதுன்னா நாம என்ன பண்ணிக்கணும் முன்னாடி 0 அப்படிங்கற நம்பரை போட்டுட்டு 3 டிஜிட்டா கன்சிடர் பண்ணிக்கணும் एक्चुअली 3 டிஜிட் கிடையாது மல்டிப்ளை பண்றதுக்காக நான் முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிட்டு 3 டிஜிட்டா கன்சிடர் பண்ணிட்டு இங்க போட்டு அதே மெத்தட நாம யூஸ் பண்ணலாம் 100 52 சார் 10 ரவுண்ட் பண்ணிட்டு 14 இஸ் 4 02 சார் 0 அப்ப வந்து 14 இஸ் 4 மட்டும் தான் அதாவது ஆட் பண்ணோம்னா 4 மட்டும் தான் வரும் தென் 22 சார் 4 54 சார் 20 அப்ப இந்த 4 உம் அந்த 20 உம் சேரும்போது என்ன வருங்க 24 னு வரும் ஸ்டார் ஸ்டெப் போடும் பொழுது 12 இஸ் 2 05 சார் 0 அப்ப 2 மட்டும் தான் வந்திருக்குது டவுன்வர்ட்ஸ்ல 2 4 சார் 8 அப்ப 2 + 8 என்ன வருங்க 10 அப்படினு வருமா அப்ப ஆன்சர் என்ன 0 24 + 1 25 ஆயிரும் இந்த 2 இங்க கொடுத்துருவோம் 12 அப்ப 2 இந்த 1 இங்க கொடுத்துருவோம் அப்ப என்ன வருங்க 5 அப்ப 5250 அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி வரக்கூடிய வீடியோஸை மறக்காம வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா